Hi friends, welcome to Health and Beauty Secret. Friends, heart attack எப்படி வருது? எப்படி வருதுன்னா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சு ரத்தம் சரி வர போக முடிய மாட்டேங்குது. அப்போ ஹார்ட் அட்டாக் வருது. முக்கியமா இந்த காலத்துல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க. அதனால நிறைய பேருக்கு பிராணன் கூட போகுது. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஹார்ட் ஹெல்த் சம்பந்தமான கொஞ்சம் ரெமடி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. முக்கியமா முதல் முறையா ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர் கொடுக்கற மருந்துகளை தினமும் கவனமா பயன்படுத்தணும். அதனால இந்த மாதிரி கவனமாவும் இன்னைக்கு சொல்ல போற ஸ்பெஷல் ட்ரிங்க கூட தயார் பண்ணிக்கிட்டு குடிச்சா ஹார்ட் அட்டாக் மறுபடியும் ஜென்மத்துக்கும் வராது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க குடிச்சா எப்பயுமே இதயம் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராம இருக்குது. அதனால இந்த ட்ரிங்க் என்ன, அதை எப்படி தயார் பண்ணணும், அந்த ட்ரிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்றதால லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்காக நமக்கு தேவைப்படுறது 2 கிளாஸ் தண்ணி, அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சுத்தமாக கழுவி அதுக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 5 to 7 பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை நேரடியாக இந்த ட்ரிங்க்ல உபயோகிக்கிறதால எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக தோலோட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமாக தேவைப்படுறது லவங்கப்பட்டை பொடி. நீங்கள் இந்த ரெமடியில் நேரடியா லவங்க பட்டையை அப்படியே உபயோகிக்கலாம், இல்லாட்டி லவங்க பொட்டை பொடிய பண்ணியும் இந்த பொடியையும் சேர்த்துக்கடலாம். முதல்ல இந்த ரெமடி எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஒரு பவுல்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணியில நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சை துண்டுகளை இந்த தண்ணியில போடணும். அடுத்ததா சேர்க்க போறது பூண்டு பற்கள். 5 to 7 பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க. வெள்ளை பூண்டு, எலுமிச்சம்பழம் நம்ம சரீரத்துல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால கரைச்சு ரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதனால இதயம் சம்பந்தமான வியாதிகள் வராம பண்ணுது. முதல்ல கட் பண்ண இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சியில விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா இஞ்சிங்கிறது ரத்தத்துல கொழுப்பு சேர்றத குறைச்சு இதயத்துல வலி பிரச்சனை வராம பண்ணுது. நம்ம அடுத்ததா சேர்க்க போறது 1 ஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி. இப்ப என்ன செய்யலாம்னா, கேஸ் ஆன் பண்ணி நீங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணி பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், லவங்கப்பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம சரீரத்துக்கு பலவிதமான வியாதிகள் வராமல் காப்பாத்துது. முக்கியமாக சுகர், கேன்சர், இதய ஜவ்வு இந்த மாதிரி பிரச்சனைக்கு செக் வைக்கிறதால லவங்கப்பட்டை ஒரு நல்ல ரெமடினே சொல்லலாம். முக்கியமாக இதில் லவங்கப்பட்டை பொடியை கலந்துருக்கிறதால இது பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி ஓவராலாக நம்ம இதயத்திற்கு எந்த விதமான வலி ஏற்படாமல் ரத்த ஓட்டம் நல்லா ஆகிறதுக்கு உதவுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த தண்ணி கொஞ்சமா ஆறின பிறகு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு ஜூஸா தயார் பண்ணிக்கணும். பாத்தீங்களா, நம்ம ட்ரிங்க் தயாராயிடுச்சு. இந்த ட்ரிங்கை வடிகட்டியில வடிகட்டி ஒரு பாட்டில ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல 10 நாட்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொலஸ்ட்ரால கரைச்சு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ற அனைத்து விதமான மெடிசன்ஸும் எலுமிச்சை சாறு, வெள்ளப்பூண்டு, இஞ்சியில அதிகமா இருக்குது. ஆனா இந்த விஷயம் பெரும்பாலான பேருக்கு தெரியாது. அதனால இந்த பொருட்களை தயார் பண்ணி இந்த ட்ரிங்கை குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராம பண்ணலாம். அதனால இந்த ட்ரிங்கை எப்படி குடிக்கணும்னு இப்ப பாப்போம். நீங்க தினமும் இந்த ரெமடியை 50 ml அளவுல காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதுல 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்துக்கிட்டாலே போதும். இது ஆர்கானிக் தேனா இருந்தா இன்னும் நல்லது. இந்த மாதிரி தயார் பண்ண இந்த ட்ரிங்கை நீங்க வெறும் வயிற்றுல குடிக்கணும். இந்த மாதிரி 3 வாரத்துக்கு தவறாம இந்த ட்ரிங்கை குடிங்க. அதுக்கு பிறகு 1 வாரம் வரைய கேப் விட்டுட்டு மறுபடியும் குடிக்கணும்னா இன்னும் 3 வாரம் குடிக்கலாம். இந்த மாதிரி 6 மாசத்துக்கு 1 தடவை செய்யலாம். இதனால இதய வலி வரவே வராது. முக்கியமா இதயத்துக்கு பம்ப் பண்ற ரத்த நாளங்கள்ல கொழுப்பு கரைஞ்சு போய் அது ஃப்ரீயா ஆகுது. முக்கியமா ஆரோக்கியமான இந்த ட்ரிங்க தினமும் குடிச்சா வருஷத்துக்கு எந்த மாதிரியான வியாதிகள் கூட வராம பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.